இங்க நம்ம கிட்ட என்ன இல்லை அப்படின்னா, இங்க நமக்கு எது இன்னும் அதிகமா தேவைப்படுது அப்படின்னா, நல்ல தலைவர்கள். நான் தலைவர்கள்னு சொன்னது வெறும் அரசியல் ரீதியா மட்டும் சொல்லலை. இப்ப நீங்க ஒரு துறைக்கு போறீங்க, அதுல நீங்க சிறந்து விளங்கினீங்கன்னா அந்த ஒரு தலைமை இடத்துக்கு உங்களால ஈஸியா வர முடியும். அதைத்தான் நான் சொன்னேன், இன்னும் நமக்கு நிறைய தலைவர்கள் தேவைப்படுறாங்க அப்படின்ட்டு. அது மட்டும் இல்ல, ஃபியூச்சர்ல அரசியலும் ஏன் வந்து ஒரு கேரியர் ஆப்ஷனா வரக்கூடாது, அப்படி வரணும்ன்றது என்னுடைய விருப்பம். நல்லா படிச்சவங்க அரசியலுக்கு வரணுமா வேண்டாமா, உங்களை தான் கேட்கிறேன். நல்லா படிச்சவங்க அரசியலுக்கு வரணுமா வேண்டாமா, நல்லா படிச்சவங்க தலைவர்களாக வரணுமா வேண்டாமா? ஓகே, உங்க ஆர்வம் எனக்கு புரியுது. பட் இப்போதைக்கு படிங்க, மீதி எல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். அதே மாதிரி நீங்க படிக்கும் போதே மறைமுகமாகவே நீங்க அரசியலில் ஈடுபட முடியாது. எப்படின்னா, ரொம்ப சிம்பிள், நீங்க ஒன்றும் இல்லை, நீங்க டெய்லி இந்த நியூஸ் பேப்பர்லாம் படிங்களேன். படிக்க படிக்க உங்களுக்கே தெரியும், ஒரே செய்தியை ஒரு நியூஸ் பேப்பர் ஒரு மாதிரி எழுதுவாங்க, அதே செய்தியை இன்னொரு நியூஸ் பேப்பர் இன்னொரு மாதிரி எழுதுவாங்க. ஒரு செய்தியை ஒரு நியூஸ் பேப்பரில் ஃப்ரண்ட் பேஜில் ஹெட்லைன்ஸில் போடுவாங்க, அதே செய்தியை இன்னொரு நியூஸ் பேப்பரில் கடைசி பக்கத்தில் கூட போட மாட்டாங்க. இங்கே நியூஸ் வேறு, ஒப்பீனியன் வேறு, செய்தி வேறு, கருத்து வேறுங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரிய வரும். இப்போலாம் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுக்கு ஈக்குவலாக நிறைய இந்த சோஷியல் மீடியா சேனல்ஸ்லாம் இந்த நல்லது கெட்டதுன்னு இந்த ஒப்பீனியன்லாம் கிரியேட் பண்ணுறாங்கல்ல, அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக ஒரு நல்லதை கெட்டதாகவும், கெட்டதும் நல்லதாகவும், நல்லவங்களை கெட்டவங்க மாதிரியும், கெட்டவங்களை நல்லவங்க மாதிரி இந்த மாதிரி புறணி பேசி ப்ரொஜெக்ட் பண்ணுறதெல்லாம் இந்த மீடியா சோஷியல் மீடியாவிலலாம் நம்ம பார்க்குறோம் இல்லையா. நீங்கள் எல்லாமே பாருங்கள், நீங்கள் எல்லாமே படிங்க, பட் எது உண்மை பொய்ன்னு மட்டும் அனலைஸ் பண்ண மட்டும் கற்றுக்கோங்க. அப்போதான் இந்த உண்மையிலே நம்ம நாட்டில் என்ன பிரச்சனை, நாட்டோட மக்களுக்கு என்ன பிரச்சனை, இந்த சமூக தீமைகள் பற்றிலாம் உங்களுக்கு தெரிய வரும். அது தெரிஞ்சுக்கிட்டாலே இந்த ஒரு சில அரசியல் கட்சிகள் செய்கிற இந்த பொய்யான பிரச்சாரங்களை எல்லாம் நம்பாமல், எது கரெக்டு எது தப்பு எது உண்மை பொய்யன்னு இது அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு விசாலமான ஒரு உலக பார்வை உங்களால் வளர்த்துக்க முடியும். அது வந்துட்டாலே அதை விட ஒரு சிறந்த அரசியல் வேறு எதுவுமே இருக்க முடியாதுங்க. அதை விட நம்ம நாட்டோட வளர்ச்சிக்கு நீங்கள் செய்ய போகிற அந்த பங்களிப்பு வேறு எதுவுமே இருக்க முடியாது. ஃபைனலாக ஒரே ஒரு சின்ன விஷயம், ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஷிப் ஆட்ஸ் ஃப்ராக்ரன்ஸ் டு லைஃப். அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பேரண்ட்ஸுக்கு அடுத்தபடியாக, இன்னும் சொல்லப்போனால் பேரண்ட்ஸை விட அதிகமாக நண்பர்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதனால நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுங்க. நீங்க கேட்கலாம், நட்புன்றது அதுவா அமையிறது தானே, நாம எப்படி சூஸ் பண்ண முடியும்னு. அது ஒரு விதத்துல கரெக்டு தான், அதனால நான் கொஞ்சம் வேற மாதிரி சொல்றேன். இப்போ உங்களுடைய இந்த நட்பு வட்டாரத்துல இப்போ ஏதோ ஒரு விஷயம் தப்பா இருக்கு அப்படின்னா, இப்போ அதுல சில பேர் இந்த தவறான பழக்கங்களில் ஈடுபட்டிருந்தாங்கன்னா முடிஞ்சா அவங்கள நல்வழிப்படுத்த பாருங்க. இந்த தவறான பழக்கங்களில் மட்டும் ஈடுபடாதீங்க, ஈடுபடக்கூடாது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரிதான், உங்களோட அடையாளத்தை எக்காரணத்தை கொண்டும் இழந்துடாதீங்க. டோன்ட் லூஸ் யுவர் ஐடென்டிட்டி அட் எனி காஸ்ட்.